Welcome back to my channel, Akshay Sujit Crafts. Inikla vena panapurunna, peacock pop-up card. Needed materials. Red paper, green paper, yellow paper, or A4 sheet. Let's touch konga. Thick A4 sheet arkano. Green paper le small, or konja kuttiya attach konga. Yellow paper kuttiya attach konga. Adukapra blue color paper, dark blue. Alcaparo, glue, scissors, black sketch, blue sketch. First, in the A4 sheet, the half of hole padano. Half of hole padal kaparo, amma moona parisa cut panna in the papers edutu. First, in the ido oda parisa edirukano, red oda parisa yellow, yellow oda parisa green arukano, adamai cut panikonga. The measurement table. இதை வந்து நீங்கள் எப்படி கட் பண்ணணும்னா நல்லா இந்த நம்ம ஃபேன் மாதிரி கட் பண்ணணும் ஃபேன் மாதிரியே ஃபோல்டிங் பண்ணணும் நல்லா டைட்டாக போடுவீங்க நம்ம ஃபேன் எல்லாருக்குமே பண்ண தெரியும் ஃபேன் மாதிரி பண்ணிட்டு நம்ம நான் இப்போ சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன் இப்போ நமக்கு பாப்அப் கிடைக்கும் இப்போ பாருங்க ஒன்னோட ஒன்று பெருசாக இருக்கும் இது வந்து பீகாக் ஃபெதர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பீகாக் பண்ண போகிறோம் இங்கே வைக்க போகிறோம் அதுக்கு நம்ம இந்த டார்க் ப்ளூ பேப்பர் எடுத்துட்டு பீகாக் மையை வரையணும் கட் பண்ணணும் கட் பண்ணது கட் பண்ணது வந்து நமக்கு ரெண்டு பீட்ஸா வேணும் அதனால் நம்ம இப்படி வச்சுட்டு கட் பண்ணலாம் ஏன்னா அப்போ தான் ரெண்டு பீஸஸும் கிடைக்கும் ஓகே நமக்கு இப்போ நான் டூ பீஸஸாக நான் வெட்டிட்டேன் இப்போ டக் மாதிரி இருக்கும் பார்க்க இங்கெல்லாம் நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம் அதனால இப்போ டூ பீஸஸாக இருக்குது இந்த டூ பீஸஸ்க்கு முன்னாடி இந்த பேப்பர் எடுத்துட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரையணும் இது மாதிரி மடங்கிக்கிட்டு தான் வரையணும் நல்லா ஒரு ஸ்மால் லைன் போகும் இப்போ அதை கட் பண்ணும் ஓகே நம்ம நான் கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி வரணும் புக் மாதிரி வரணும் ஆனால் நீளமாக இருக்கணும் நீளமாக இருந்தோடனே இதில் கொஞ்சம் க்ளூ போடணும் கொஞ்சம் வெளியே எடுக்கிற மாதிரி இப்படி க்ளூ போடணும் நமக்கு இவ்வித மாதிரி இருக்கும் இதில் நம்ம கரெக்டாக வெட்டணும் பீகாக் வெட்டிடக்கூடாது கரெக்டாக வெட்டணும் இப்போ வெட்டினதுக்கப்புறம் இதை மாதிரி ஆயிடும் இதை நல்லா இப்படி ஃபோல்ட் பண்ணும் இப்படி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம க்ளூ போட்டு அதில் ஒட்டணும் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இந்த க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துக்கணும் க்ரீன் கலர் பேப்பர் எடுத்து இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணணும் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணு ஸ்கெட்ச் எடுத்து இப்படி வரையணும் வரைஞ்சிட்டு கட் பண்ணணும் நமக்கு இதை மாதிரி பீசஸ் கிடச்சிரும் கடைச்சதுக்கப்புறம் இல்லாமல் சிம்பிள் தான் க்ளூ போட்டு ஒட்டணும் நமக்கு இதை மாதிரிலாம் ஒட்டிட்டேன் இந்த இங்கே தான் கரெக்டாக ஒட்டணும் அது பாடியும் தெரியணும் இப்போ வந்து எல்லோ கலர் பேப்பர் எடுத்துட்டு இப்படி வரைஞ்சிடணும் அதே நம்ம ஃபஸ்ட் வரைஞ்சமையே அதுக்கப்புறம் கரெக்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு கட் பண்ணணும் நமக்கு இதை மாதிரி பீசஸ் கிடச்சிடும் எல்லோ கலரில் அதுக்கப்புறம் ப்ளூ போட்டு ஒட்டணும் நமக்கு இதை மாதிரி கிடச்சதுக்கப்புறம் பிளாக் ஸ்கெட்ச் வச்சு ஐஸ் வரையணும் அதான் பெரிய ஐஸாக வரையணும்
ஐஸ் ரெண்டு பக்கமும் அரைஞ்சதுக்கப்புறம் திரும்பி எல்லா பேப்பர் எடுத்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிட்டு பீக் வரையணும். பீக் எல்லாருக்கும் வரைத்திடணும், அந்த மாதிரி வரையணும். வரைஞ்சிட்டு கட் பண்ணணும். பீக் வரைஞ்சி ஒட்டிட்டேன். இவ வந்து நம்ம க்ரௌன் மைங் வைக்க போகிறோம். எல்லோ பேப்பர் எடுத்துடுங்க. எடுத்துட்டு மூணு பெட்டல்ஸ் மாதிரி வரைங்க. இது பெட்டல்ஸ் மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம இந்த இதை கொஞ்சம் ஆல்டர் எடுத்துட்டு கம்மை எடுத்துட்டு கொஞ்சம் குரூப் எடுத்துட்டு கையால் எடுத்தாலே வந்துடும். ஏன்னா நீங்கள் ஃபெவிகால்னு யூஸ் பண்ணலாம். இதுக்கு மிடில் ரெடி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பீகாக் ரெடி. இப்போ இந்த ரெண்டு பக்கமும் இந்த ரெண்டு பக்கமும் ப்ளூ போட்டு ஒட்டிடணும். ப்ளூ போட்டாச்சு. இப்போ ஒட்டணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்டணும். நல்லா ஃபோல்டு பண்ணிடணும் மிஸ்டர். இதில் கொஞ்சம் இப்படி வெளியே தெரிஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் வெளியே ஒட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. அதனால் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ வந்து நம்மளோட இது ரெடி. இதை வந்து நம்ம பர்த்டே கிஃப்டாக கொடுத்துடலாம். அதனால் ஹாப்பி பர்த்டே நீங்கள் வந்து போகிறேன். ஓகே காய்ஸ், நம்மளோட க்ரீட்டிங் கார்டு ரெடி. பீகாக் க்ரீட்டிங் கார்ட், பாப்அப் கார்ட். இது நீங்கள் ஒரு பர்த்டே கார்ட். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்குனாலும் கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் பை.